வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மலபார் மணி வ்ளாக். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கருங்காலி ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். கருங்காலி ப்ராடக்ட்னா சாதாரணமாக இல்லைங்க, நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். நிறைய கடைகளில் வந்து கருங்காலி பொருட்கள் கிடைக்குது. ஆனால் இந்த ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரிஸில் கந்தசாமி கோயில் பக்கத்தில் ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட். கடையோட பேர் வந்து வெள்ளி பிள்ளையார் ஷாப் தான் இந்த கடையோட பேர். இவங்கள்ட்ட வந்து நீங்கள் ரீட்டெயிலாகவும் வாங்கிக்கலாம், ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் கருங்காலி ப்ராடக்ட்டை வந்து வாங்கி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இவங்கள்ட்ட நீங்கள் ஹோல்சேல் ரேட்லேயும் வாங்க முடியும். நம்ம இப்போ ரீட்டெயிலில் ப்ரைஸோடு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல், உங்கள் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சந்தேகமாக கேட்குறதோ இல்லை எனக்கு இது தெரியும் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறதோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலி ப்ராடக்ட்னால் தமிழ்நாட்டிலலாம் தடை பண்ணதாச்சே, உங்கள்கிட்ட எப்படி கிடைக்குது, அப்போ இதெல்லாம் வந்து டூப்ளிகேட்டா, இந்த மாதிரி மக்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது. கருங்காலியில் வந்து ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கருங்காலி வந்து நம்ம நாட்டில் தடை பண்ணது, அது எப்படி உங்களுக்கு கிடைக்குது, அப்போ நீங்கள் விற்கிறது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றின தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு விளக்கமாக நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் வீட்டிலேருந்து எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கப்படும். வெளிநாட்டை சேர்ந்த மக்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேர்ல்டு வைஸ் ஷிப்பிங் இருக்குது. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலமாக நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில் பார்க்க போகிறோம். ரீட்டைல் ப்ரைஸும் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாங்கள் வந்து இங்கே வந்து 5 தலைமுறையாக கடை வச்சுருக்கோங்க. என் பேர் கார்த்திகேயன், எங்கள் அப்பாவும் நானும் தான் பண்ணுறோங்க. எங்கள் அப்பா பேர் செல்வம், எங்கள் தாத்தா பேரில் கடை இருக்குது. இது வந்து 5வது தலைமுறையாக நாங்கள் பண்ணுறோம். இந்த நாங்கள் இப்போ வந்து ஒரு 7 வருஷமாக இந்த கருங்காலி ப்ராடக்டை ரொம்ப முக்கியமாக பண்ணுறோம். அதுலேயும் வந்து இந்த ஏரியாவில் நம்ம தான் முதல்ல கருங்காலியை கொண்டு வந்தது. மாலையாக ஃபஸ்ட்டு நம்ம தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், சென்னையிலேயே முதல்ல நம்ம தான் வந்து கருங்காலி மாலையை எல்லாருக்குமே கொடுக்கணுன்ட்டு வியாபாரம் பண்ணது. ரகசியமாக வியாபாரம் பண்ணாங்க, பயந்து. நாங்கள் பப்ளிக்காக வியாபாரம் பண்ணது நாங்கள் தான். இது வந்து ஆர்டிக்கலாக இருக்கிறதுனால விற்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே படிச்சுட்டு தெரிஞ்சு தான் விற்கிறோம். ஒரு கருங்காலி ராவாக விற்றா தான் ப்ராப்ளம். அதாவது ஆர்டிக்கலாகவும் சிலையாகவும் மாலையாகவும் விற்கலாம். எல்லா இடத்துலையும் இப்போ விற்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் விற்க ஆரம்பித்தோம். சார், இப்போ வந்து கருங்காலி வந்து நம்ம நாட்டில் தடை பண்ணியிருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி கிடைக்குது, இந்த பொருள் எப்படி விற்கிறீங்க, அது லீகலாக இல்லீகலா? ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் இதை வந்து குத்தகை விட்டு, குத்தகை மூலியமாக ஒரு சிலர் ஏலம் விட்டு அதிலேருந்து ஆர்டிக்கலோ இல்லை மாலைகளோ இல்லை சிலைகளோ செஞ்சு அது நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நாங்கள் விற்பனை பண்ணுறோம். இது லீகல் தான், தைரியமாக வந்து விற்கலாம். வெளியூருக்கு எத்தனை போகும்போது அதுக்கான ஜிஎஸ்டியோ தனி இதுவோ போட்டு அனுப்பணும், வேறு எதுவுமே இல்லை. அதாவது இப்போ ஒரு தனி ஒரு மனுஷன் தான் மரத்தை வெட்டக்கூடாதே தவிர்த்து, கவர்மெண்ட் வந்து ரொம்ப வருஷமான பழமையான மரத்தை வந்து குத்தகைக்கு விட்டுருவாங்க. ஆமாம், அவங்க வெட்டி வந்து மரமாக விற்காம இந்த மாதிரி கலைப்பொருட்களாக விற்பாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே சார், இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் இருக்குது நம்மகிட்டன்னு பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாங்க. இது நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து கருங்காலி கணபதிங்க, விநாயகர். இது வந்து முழுக்க முழுக்க கருங்காலியில் செஞ்சது. கருங்காலியில் செஞ்ச பொருட்களில் முதலமையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து விநாயகரும், முருகர், வராகி, அப்புறம் வந்து கருப்பண சுவாமி, பைரவர், இவங்களாம் வந்து ரொம்ப விசேஷமானவங்க. அதுலேயும் கருங்காலி விநாயகர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தைரியமாக வைக்கக்கூடிய, வீட்டில் தைரியமாக வைக்கலாம், யாருக்கும் கேட்க வேண்டிய அவசியமோ ஒரு விஷயமும் கிடையாது. சில பேர் வராகி வைப்பாங்க, சில பேர் பைரவர் வைப்பாங்க, சில பேர் வைக்க மாட்டாங்க. ஆனால் விநாயகர் எல்லாருமே வைக்கலாம், தைரியமாக விநாயகரும் முருகரும் தைரியமாக வைக்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 2 இன்ச் விநாயகர். பார்த்து என்ன ப்ரைஸ் வராது சார்? இது வந்து அப்ராக்சிமேட்டாக 350-450 வருவாங்க ரீட்டைல் ப்ரைஸு. ஹோல்சேல் ப்ரைஸு கம்மியாகும். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன். நம்ம முதல்ல பார்த்து 2 இன்ச், இப்போ 4 இன்ச் பார்க்குறோம். இது வந்து அழகாக வடிவமைச்சிருப்பாங்க, வலம்புரி விநாயகர். அதில் ரொம்ப விசேஷம், இவரோட ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து 700-850 வரும் ரீட்டைல் ப்ரைஸு. ஹோல்சேல் ப்ரைஸ் இன்னும் கம்மியாகும். இவங்க வந்து சிவலிங்கம் நந்தி. இது 3 இன்ச் சிவலிங்கம், 2 இன்ச் நந்தி. இவங்க வந்து அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய்க்குள்ளே வரும் ரீட்டைல் ப்ரைஸஸ். ஹோல்சேல் ப்ரைஸஸ் குறையும். இப்போ நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்னு சொல்கிறோமே, ஹோல்சேல் ப்ரைஸ்னால் என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அதாவது மக்கள் வந்து நிறைய பொருள் எடுத்தாங்கன்னா அது ஹோல்சேல் ப்ரைஸாக வருமா, இல்லை கடைக்காரங்களுக்கு மட்டும் கொடுப்பீங்களா? மக்களே கூட ஒரு 3 சிலைகளுக்கு மேலே எடுத்தால் ஹோல்சேல் ப்ரைஸஸ் கொடுக்கப்படும். ஓ, 3 சிலைக்கு மேலே எடுத்தாலே ஹோல்சேல் ப்ரைஸ்? ஆமாம். ஓ, நல்லது சார், அருமை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேடாழ்வார். இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கார் கேடாழ்வார். சமீபத்தில் 1-6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். பெரிய ஆள் ஒருத்தர் வந்து இதை ஃபேமஸ் பண்ணதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார்.
கருங்காலி கடைவர் ரொம்ப முக அமைப்போடு இருப்பாங்க, ரொம்ப விசேஷமானவங்க. 1200 1500 தான் இது ரேட் வரும். இதில் சைஸ் டிஃப்ரெண்ட் இருக்கா சார்? ஆமாங்க, இது 4 inches 6 inches அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எப்படி கேட்டாலும் அவைலபிள் இருக்குது, ஆனால் 1 week 10 days டைம் வேணும். பெரிய சைஸ் வேணும்னா 4 inches சைஸ் வந்து 4 inch எப்போவுமே இது கையில் 50 பீஸ் அவைலபிள் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் வாங்கிக்கலாம். சூப்பர் சார். ரேட் 1200 to 1500 வரும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து வாராகி அம்மன். 4 inch சைஸுங்க இது. இந்த வாராகி அம்மன் மட்டும் இந்த மாதிரி சிகப்பு கலர் பாக்ஸில் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வருங்க. ஒருத்தருக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போதோ இல்லை ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கும்போதோ ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்மளும் வாங்கி வீட்டில் அழகாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸோடு வைக்கும்போது. இது வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸோட வாராகி அம்மன் சிலை மட்டும்தான் வரும்? ஆமாம், இந்த வாராகி அம்மன் சிலை மட்டும்தான் இப்போ கிஃப்ட் பாக்ஸில் வருது. அதனால் வந்து ரொம்ப விசேஷமானதுங்க. சரிங்க சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ வாராகியாக இருக்கட்டும், அகத்தியர், முருகர், சிவன், பார்வதி யாராக இருக்கட்டும், நம்ம கருங்காலியில் ஒரு பொருள் வாங்கி வீட்டில் வைக்கிறோன்னா அதோடைய பூஜை முறைகள் எந்த மாதிரி? ஆமாங்க, நல்ல கேள்விங்க. இது வந்து நம்மளுடைய பூஜை முறைகளில் 4 inch இதெல்லாம், 6 inch மேலே சிலைகள் எது வச்சாலும் நீங்கள் வந்து அபிஷேகங்களோ பிரசாதங்களோ இல்லை மற்ற எல்லா விஷயங்களோ பூஜை முறைகள் முறையாக பண்ணணும். 6 inch எந்த சிலை வைத்தாலும் பூஜை முறைகள் முறையாக பண்ணணும் அவசியம் கிடையாது. பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, பண்ணனாலும் தப்பு இல்லை. அதாவது நீங்கள் வீட்டில் தூப தீபம் காட்டுற மாதிரி கற்பூர ஆர்த்தி தாராளமாக அது வைக்கும் போதும். விளக்கேற்றி வைக்கிறீங்க, கற்பூர ஆர்த்தி காட்டுறீங்கன்னா அந்த மாதிரியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இதுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் பூஜை பண்ண அவசியம் இல்லை. ஆமாம், அது எத்தனை ஹைட்டுக்கு மேலே சொன்னீங்க சார்? 6 inch மேலே எப்போ எது வச்சாலுமே வந்து அபிஷேகங்கள் டெய்லியும் பண்ணணும், பிரசாதம் சாமிக்கு பண்ணணும், அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் முறையாக பண்ணணும். இல்லைன்னா வந்து அதாவது 6 inch மேலே வந்து கருங்காலின்னு கிடையாதுங்க. நீங்கள் வெள்ளியில் வச்சாலும் சரி, பித்தளையில் வச்சாலும் சரி, நீங்கள் எந்த உலோகத்தில் வச்சாலும் 6 inch மேலே சுவாமி சிலை வீட்டில் இருக்குன்னா, 6 inch மேலே சுவாமி சிலை வீட்டில் இருக்குன்னா அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் அவசியம். கண்டிப்பாக சார். இப்போ வாராகி அம்மனுடைய சிலை விலை என்ன சொல்லுங்க? இது வந்து பாக்ஸோடு வேணுனாலும் தருவோம், பாக்ஸ் வேண்டாம் என் வீட்டுக்கு தான் அப்படின்னும் போது பாக்ஸ் தேவையில்லை அப்படின்னாலும் தருவோம். பாக்ஸோடு வேணும்னா 1400 to 1600 வரும். பாக்ஸ் வேண்டாம்னா 150 குறையும். 150 குறையும். ஆமாம், பாக்ஸ் வேண்டாம்னா. ஆமாம். இப்போ வாராகி சிலையில் வந்து சிலை சைஸ் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்க. இது வந்து 4 inches இதுக்கப்புறமா 6 inches இருக்குது, 9 inches இப்போ அவைலபிள் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேங்க. நம்ம அடுத்தது வந்து 6 inches வராகி பார்க்க போகிறோங்க. இப்போ 4 inch பார்த்தோம்ல, அதுவே இது வந்து 6 inches அமைப்பு நல்லா இருக்குங்க. பெரிய சைஸ் ஆக ஆக அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து 6 inches இதில் வேலைப்பாடுகள் நுணுக்கமாக தெரியும். அதாவது அப்போ நம்ம பெரிய பெரிய சிலையாக போகும்போது அதோடைய வேலைப்பாடுகள் நல்லா தெரியும், அழகாக தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இதெல்லாம் என்ன விலை வரும் சார்? இது வந்து 2400 to 2600 வருங்க. அதே தான் பாக்ஸுக்கான சார்ஜஸ் வந்து 150 குறையுங்க. வேணும் வேணாம்னா. ஸோ இப்போ இந்த மாதிரி இதோடய பெரிய சைஸ் நம்மள்கிட்ட கிடைக்குமா? இருக்குங்க, 9 inches இருக்குது. 9 inches வச்சு நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறது அவசியமாக? கண்டிப்பாக அவசியமாக. அபிஷேகம் ஆராதனையெல்லாம் கொடுக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. சின்ன சிலை வைக்கும் போது அது நமக்கு தேவை. ஆமாம், இது இந்த சிலை வரைக்கும் வைக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இதுக்கு மேலே எந்த சிலை வச்சாலும் நீங்கள் முறைகள் கரெக்டாக இருக்கணுங்க. அது எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி, எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம இந்த ஷாப்பில் பார்த்துட்ருக்க பொருட்கள் எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ரீட்டெயிலையும் சேல் பண்ணிக்கலாம், நீங்கள் பல்காக வாங்குறது இருந்தாலும் வாங்கிக்கலாம்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் உங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று நான் மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா கருங்காலி ப்ராடக்ட்டுமே வந்து உங்களுக்கு சொல்லப்படுற விலையோடய நீங்கள் டைரெக்டாக கடைக்கு வரீங்க. நீங்கள் நேரடியாக கடைக்கு வந்து வாங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் விலையை வந்து குறைச்சி தான் கொடுப்பாங்க. நீங்கள் மலபார் மணி யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ சொல்கிற விலையோடய கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா சில பொருட்களை வந்து நம்மளுக்கு காம்படிட்டர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நேரடியாக அந்த விலைகளை சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுது. என்னடா இவன் இந்த மாதிரி ஒரு சூழல்லேருந்து இந்த கடையில் பேசிகிட்டு இருக்கானே, படிக்கட்டு சந்தையிலேருந்து பேசிகிட்டு இருக்கானே, இங்கே உண்மையிலே இவ்வளோ பொருள் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இதில் என்ன சொல்ல விரும்புகிறோம், நம்ம வந்து இப்போ ராசப்பா செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறோம், நம்ம கந்தசாமி கோயில் பக்கத்தில் இருக்கும் பாரிஸில். இங்கே வந்து ரொம்ப பாரம்பரியமான கடைகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நிற்கிற கடையை வந்து 100 பழமையான கடை. இவங்க தலைமுறை தலைமுறையாக வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. தாத்தா காலத்துலேருந்து அப்பா பையன் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிற முக்கவாசியான கடைகள் அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்குது. இவங்கள்ட்ட நம்ம இவங்க பரம்பரை பரம்பரையாக பண்ணுறதுனால இவங்கள்ட்ட பொருள் வாங்குறோன்னா நம்மளுக்கு உண்மையிலேயே அவ்வளோ பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இவங்க எல்லாருமே வந்து பணத்து ரீதியாக பிஸ்னஸ் பண்ணாமல் மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொண்டு போய் சேர்க்கணும், நம்மளுக்கு பேர் நிலச்சிருக்கணும்னு நினச்சதுனால தான் 100 வருஷமாக இந்த கடையும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி பல விதமான கடைகள் பஜாரில் இருக்குது. இவங்க கடை மட்டும்தான் 100 வருஷமாக இங்கே இருக்குதுன்னு கிடையாது, இதோட பெரிய பெரிய கடையும் இருக்குது. அதில் இதுவும் ஒரு கடை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து எல்லா பொருட்களையும் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் எந்தெந்த பொருள் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பல்காக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு, நேராக வந்து வாங்கினாலும் ஸ்பெஷல் ஆஃபர் உண்டு. இதில் சொல்கிற விலையெல்லாம் வந்து நீங்கள் நேராக வந்தால் உங்களுக்கு கம்மியாகவும் கொடுப்பாங்க. வாங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். இவங்க வந்து காலிங்க, காலியில் வந்து 3 டைப் இருக்காங்க. இவங்க ஒரு டைப் காலி. இவங்க வந்து இந்த கருங்காலியில் காலியும் ரொம்ப 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 விசேஷம். இந்த மாதிரி 3 டைப் இருக்காங்க காலியில், நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 1200-1500 ரீட்டைல் ப்ரைஸஸ் வரும். ஓகே. இவங்க கருமாரி அம்மனுங்க. இவங்க காலியில் இவங்க ஒரு டைப்பு கருமாரி அம்மன். இவங்க வந்து 1000-1300 ரேஞ்சில் வருவாங்க. 4 இன்ச் சைஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது முருகருங்க, கருங்காலி முருகர். இவருக்கு வேல் வரும், இப்போ வேல் உள்ளே இருக்குது, எடுத்து தரேன். இந்த வேலோடு வரும், அழகார் பரமுக அமைப்போடு இருப்பார். திருச்செந்தூர் முருகர் ரொம்ப விசேஷமானது. கருங்காலியில் கருங்காலிக்கு அதிபதி முருகர், அதனால் கருங்காலியில் முருகர் ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. ரொம்ப வைக்கிறது ரொம்ப ரொம்ப பலன் தரும். கருங்காலினாலே முருகர் தான் ஸ்பெஷலுங்களா? ஆமாங்க. கருங்காலியோடைய மரம் வந்து செவ்வாய்க்கு உகந்தது, செவ்வாய்க்கு உகந்தது முருகருக்கு உகந்தது. இப்போ கருங்காலியில் வந்து இறை ஆக்கர்ஷணம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. நம்ம வீட்டில் வந்து எந்த மக்கள் வாங்கி வச்சாலும் அது ஒரு நல்ல பலன் தரும். ஆமாங்க. எந்தெந்த மாதிரியான பலனெல்லாம் வந்து கருங்காலி அளிக்கும்? குலதெய்வத்துக்கு ரொம்ப விசேஷமான மரம் அது கருங்காலிங்க. நான் இந்துவாக இருக்க பற்றி பேசுகிறேன். முதல்ல நான் இந்துவாக இருந்து ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். கருங்காலி வந்து குலதெய்வத்துக்கு விசேஷமானது. இந்த குலதெய்வம் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வர இன்சிடென்ட்டை தடுக்கப்படும். இன்னைக்கு கீழே விழுந்து அடிபடணும், நம்மளுக்கு விதி இருந்தால் கீழே விழுவோம், நம்மளுக்கு அடிபடாமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கருங்காலி நம்மளுக்கு உதவும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக விஷயம் வந்து இந்த கருங்காலி நம்மளுடைய பாதையை கரெக்டாக வச்சுக்கும். நம்ம போகிற வழி வந்து கரெக்டான வழியில் கொண்டு செல்லும். இல்லைங்க, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டின், ஏன் வைக்கணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிறேன். முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஏன் வைக்கணுன்றத சொல்லிடுறேன். முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸு இது ஒரு இந்த மரத்துடைய தன்மை வந்து அந்த காலத்து யோகிகள் ரிஷிகள்லாம் வந்து இந்த மரத்துக்கு அடியில் தியானம் பண்ணும்போது சீக்கிரமாக அவங்களுடைய நோக்கங்களை ரீச் பண்ண முடியும். இந்த மரத்துடைய தன்மை வந்து கெட்ட வழியில் ஒருத்தரை கொலை பண்ணணும்ட்டு போய் அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துச்சா, நம்ம ஏன் கொலை பண்ணோம், அவங்களுக்கு நல்ல புத்தியை சொல்லலான்ற எண்ணம் நம்மளுக்கு இந்த மரத்துடைய தன்மை கொடுக்கும். அதனால் இந்த மரம் வந்து கருங்காலி பொதுவாகவே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நேர்மறை ஆற்றலை நம்மளுக்கு அதிகமாக தரும். நேர்மறை எண்ணங்களை கொடுத்துட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் எந்த மதத்தினருக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து ஒரு ஆன்மீக பொருள்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு கிடையாது. எல்லாருமே போடக்கூடிய வச்சிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மரம். இதோடைய முக்கியமான நோக்கங்கள் நம்ம இந்துவாக பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். அதரில் அதர் காஸ்ட்டாக பேசும்போது, அதர் மதத்தினராக பேசும்போது நம்ம இதை வந்து பாசிட்டிவாக நம்ம கையில் வச்சுக்கும் போது நல்லாயிருக்கும். இவங்க கருங்காலி லக்ஷ்மிங்க, லக்ஷ்மி. இவங்க வந்து 900 ரூபாயிலேருந்து 1100 ரூபாய் ரேஞ்சில் வருவாங்க. லக்ஷ்மி சிலை வந்து 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபாயிலேருந்து வருதுங்களா? ஆமாங்க. ஓகே. இதில் சைஸ் வரியாக இருக்குங்களா நம்மளுக்கு? ஆமாம், இது எல்லாத்துலேயுமே சைஸ் வரியாக இருக்குது. இது 4 இன்ச்சஸ் சைஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அப்படியே 6 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. அவைலபிள் வந்து 4 இன்ச்சஸ் எப்பவுமே இருக்கும். 6 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ், 9 இன்ச்சஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வர வச்சு தருவோம். இவங்க பாலா திருப்பர சுந்தரி. இப்போ நம்ம சின்னது 4 இன்ச்சஸ் பார்த்தோம்ல, அதுலேயே வந்து பெரிய சைஸ் 6 இன்ச்சஸ். இது ஆர்டருக்கு வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பொருள் இருக்கிறதுனால காட்டுறேன். இது ஆர்டர் பேஸ் மட்டும்தான், 4 இன்ச்சஸ் மட்டும்தான் ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். 6 இன்ச்சஸ் வந்து ஆர்டர் பேஸ் மட்டும்தான். இது ஒரு ஆர்டர் போகுது, அதனால் வச்சுருக்கோம். இது வந்து அப்ராக்சிமேட் ரேட் வந்து 2-2 வரைக்கும் வருங்க. 2200 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய்க்குள்ளே வரும். இது எல்லாமே நம்ம வந்து டெலிவரி பண்ணுறோங்களா? எல்லாமே எல்லா ஊருக்குமே டெலிவரி பண்ண முடியுங்க, பண்ணலாங்க. நீங்கள் வாங்குகிற குவான்டிட்டி 2000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா டெலிவரி சார்ஜஸ் கிடையாதுங்க. 2000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா டெலிவரி சார்ஜஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போ வெளிநாட்டுக்கு மக்கள் பார்த்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜஸ் வந்து அப்ராக்சிமேட் நீங்கள் வாங்குகிற குவான்டிட்டியை பொறுத்து உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் இருக்கா இல்லையா நாங்கள் சொல்லுவோங்க. ஓகே. இப்போ சாய்பாப்பாங்க கருங்காலியில், இவர் வந்து 1200-1400 ரூபாய்க்குள்ளே வருவார். 4 இன்ச்சஸ் சைஸ். சிவனுங்க 5 இன்ச்சஸ் சைஸு, 1600-1900 ரூபாய்க்குள்ளே வருவார். சிவன்
இவர் என்ன சார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது? ஆமாங்க, இவர் வந்து நார்த் சைடில் இருக்கிற சிவனுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டார், நார்த் சைடில் இருக்கிற லுக்கிங்கில் இருப்பார். ஓ சரி சரி சார். சார் இப்போ இந்த கருங்காலி மரம்லாம் எங்கேருந்து நமக்கு வருது சார்? ஆக்சுவலாக வந்து ஒரிஜினலாக வந்து நம்ம ஊர் கருங்காலி மரம் வந்து விருதுநகர் அந்த மாதிரி சைட்லேருந்து வருதுங்க. ஆனால் வந்து மேக்கிங் வந்து நம்ம ஊர் கருங்காலி மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மேக்கிங் பண்ணுறதுக்கு இங்கே ஆளுங்க கம்மி. ஆனால் உங்களுக்கு நார்த் சைட்லேருந்து தான் வருது, ஜெய்ப்பூர் ஹரியானாலேருந்து வருது. அவங்க வந்து இது ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்ணுறாங்க. நம்ம நேர்லேயே போய் விசிட் பண்ணி அவங்க எந்த மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு எந்த மெட்டீரியலில் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிட்டு தான் வாங்குறோம். ஆராய்ஞ்சிட்டு தான் வாங்குவோம். நீங்கள் இப்போ நம்ம கிட்டே எதனா ஒரு பொருள் சந்தேகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் செலவானாலும் பரவாயில்லன்ட்டு உழைச்சி பார்த்துருவோம், உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா தான் நாங்கள் ரீசேலே பண்ணுவோம். ஓகே சார், இப்போ வந்து மக்களுக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் என்னென்னா, கருங்காலி வந்து தடை பண்ணதுன்றதுக்கான விளக்கம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, கருங்காலின்றது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றாங்க? ரொம்ப சிறப்பான கேள்விங்க. கருங்காலி மரம் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா அடியில் போயிடும். இந்த மரத்தை வந்து பொதுவாக வந்து ஒரு மரம் வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா ஊறிட்ட அப்புறம் மேலே வரும். ஆனால் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணியில் போட்டிங்கன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் தண்ணியிலே தான் இருக்கும், தவிர மேலே வராது. மேலே வராது. அதோடைய தன்மை வந்து அதுதான். டூப்ளிகேட் இதில் வரும், அதாவது கருங்காலி மாலை இப்போ பல இடத்துல பல மாதிரி கிடைக்குது, விலை கம்மியில் கிடைக்கிதும். அது என்ன பண்ணுவாங்கன்னா 180 ரூபா 200 ரூபா ரேஞ்சிலலாம் இப்போது நிறைய வருது. அந்த ரேஞ்சில் என்ன பண்ணுறாங்கன்னா பாதி கருங்காலி மாலை ஒரிஜினலும் பாதி டூப்ளிகேட்டும் இருக்கும். நீங்கள் மாலையை போட்டிங்கன்னா பாதி கீழே மிதக்கும் பாதி மேலே நிற்கும், அதை நீங்கள் செக் பண்ணலாம். வியாபார ரீதியாக பேசணுன்னா நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம வந்து அந்த விஷயங்கள் பண்ணுறதில்லை. நல்ல பொருட்கள் கொஞ்சம் காஸ்ட்லி தான், நல்ல பொருட்களாக இருக்கும். இவர் வந்து கருங்காலி பெருமாளுங்க. பெருமாளும் லக்ஷ்மியும் வந்து பக்கத்தில் வச்சு வைப்பாங்க, வழிபடுவாங்க. ஆண்டாளும் இதில் இருக்காங்க, ஆண்டாள் தாயாலும் இருக்காங்க. ஆண்டாள் தாயார், பெருமாள், லக்ஷ்மி இந்த மூணுமே வந்து ஒன்றா வாங்குவாங்க, ரொம்ப விசேஷமானவங்க. கருங்காலில் வைக்கும் போது இன்னும் ரொம்ப விசேஷமானவங்க. அப்ராசிமேட்டாக வந்து பெருமாள் வந்து 1200 1500 வருவாங்க. எதனால் 1200 1300 நிறைய பேர் கேட்கலாம். நீங்கள் ஏங்க 4 இன்ச்சு சைஸ் தாங்க ஏங்க ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ வந்து இப்போ பின் சைடில் வந்து டிசைன் இல்லாமல் இருக்குது, இது ஒரு ரேட் வரும். பின் சைடில் டிசைனோடு வரும், அது ஒரு ரேட் வரும். பேஸில் வந்து இந்த துணிக்கு பதிலாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி வரும், அது ஒரு ரேட் வரும். அதனால் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ இது இருக்குது, நாளைக்கு வேறு மாதிரி இருக்கலாம், அதுக்கு ஒரு 100 200 அதிகமாகும். அதனால தான் நான் பிஃபோராக உங்ககிட்ட சொல்கிறேன். லாஸ்ட் டைம் பெருமாள் பார்த்தேன்ல, பக்கத்தில் வந்து ஆண்டாள் தாயார் லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. இவங்க ஒரு எல்லாருமே மூணுமே ஒன்றா வச்சு வழிபடுவாங்க, ரொம்ப விசேஷம். ஆண்டாள் தாயாரும் 1200 1500 வரும். ஓகே, இவங்க வந்து லக்ஷ்மி, இவங்க ஆண்டாள் தாயார், இவங்க லக்ஷ்மி, பெருமாள். ஓகே, லக்ஷ்மி என்ன ரேட் வராங்க? அவங்க வந்து 900 வருவாங்க. ஆண்டாள் 1200 1500 வருவாங்க. பெருமாள் 1200 1500 வருவாங்க. ரீட்டைல் ப்ரைஸஸ் எல்லாமே கம்மியாகும். இந்த மூணு பீசஸும் ஹோல்சேலாக எடுத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ரேஞ்ச் வரும். அந்த மாதிரி ஆமாம். இந்த மூணு பீஸ் ஒன்றா எடுத்திங்கன்னா ஹோல்சேலுன்றது, இந்த மூணு பீஸ் ஒன்றா எடுத்திங்கன்னா மூணு சிலைக்கு மேலே எடுக்கும்போது ஹோல்சேல் ப்ரைஸஸ், ஒரு சிலை வந்து 1000 ரூபா ரேஞ்ச் வரும். அதாவது நீங்கள் ஒரு பீஸாக வாங்காம ஒரு 3-4 பீஸ் மொத்தமாக வாங்குறீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸாக மாற்றி கொடுத்துருவாங்க. ஆமாம். இவங்க வந்து சரஸ்வதிங்க. இவங்களும் வந்து 1200 1500 வருவாங்க. இவங்க வந்து விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி மூணும் வைப்பாங்க வீட்டில். அதனால் வலம்புரி, விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மூணும் வாங்கும் போது உங்களுக்கு அந்த ஹோல்சேல் ப்ரைஸஸ் வரும். மூணுமே ஒன்றா எடுக்கும்போது மூணாக ஒரே செட்டாக வாங்கும் போது நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸஸில் வரும். அது கடைக்காரங்களுக்கு தான் கொடுப்பேன்னு கிடையாது, யார் வேணால் எடுத்தாலும் மூணுக்கு மேலே வாங்கும்போது ஹோல்சேல் ப்ரைஸஸ் மாறிடும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை மிக்ஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். தாராளமாக தாராளமாக. ஒரு 2 மாலை, பிரேஸ்லெட்டு அந்த மாதிரிலாம் வாங்க. மாலைகள் வேறு, அது வேறு, அது வேறு. சிலைகள் மட்டும் நீங்கள் 3 சிலைக்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸஸ். சிலையில் மட்டும்தான் அந்த மாதிரி? ஆமாம். மாலைக்கு அது வேறு, அது தனி ஆஃபர். கருங்காலியில் வந்து யோகா ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷமான ஒரு ஆஞ்சநேயர். கருங்காலியில் ரொம்ப விசேஷமானவர். எங்கிட்ட நிறைய டைப் இருக்காங்க, இதில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டைப் வந்து யோகா ஆஞ்சநேயர். இவரோட ப்ரைஸ் வந்து 1200 1500 வருவாங்க. ரொம்ப விசேஷமானவர் யோகா அஞ்சனர். கருங்காலியில் வந்து ஹேண்ட்மேடு ரொம்ப டிசைனிங்கோடு பண்ண யானைங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப உள்ள இன்டீரியர் ஒர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும், வீட்டில் வைக்கும்போது ரொம்ப டிசைனிங் இருக்கும். இது ஒரு ரேட் வந்து 3800 பேர்.
இதெல்லாம் நம்ம வீட்ல ஒரு அலங்கார பொருளாக பயன்படுத்துவாங்க. ஆமா, கருங்காலியில யானை வைக்கிறதுன்றது விநாயகர் வைக்கிறதுக்கான சம ரெண்டும் வைக்கும்போது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு யானை ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்போ இது செட்டா வருமா இல்ல தனியா ஒரு பீஸ் கூட கொடுப்பீங்க? சிங்கிள் பீஸா கூட தருவோம், ஆனா செட்டா வைப்பாங்க. நம்ம வீட்டு நம்ம இந்துஸ் வந்து செட்டா தான் வாங்குவாங்க. அதனால செட்டாவும் தருவோம், சிங்கிள் பீஸாவும் தருவோம். இது என்ன விலை வருது சார்? 3800 ரூபாங்க ரெண்டு பீஸும் சேர்த்தா. ஆமா, ஓகே சார். இது கருங்காலியில் வந்து சிறுத்தை, இந்த மாதிரி சிங்கம் இருக்காங்க, புலி இருக்காரு, மான் இருக்குது, அது ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து சிறுத்தை மட்டும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து இந்த டைப் வந்து 2 இன்ச்சஸ்ங்க. இது 2 இன்ச்சஸ் வந்து 350-450 வரும். சிங்கம் புலிலாம் கொஞ்சம் பெருசாக வருவாங்க, 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸில் அவங்க 700-2500 வருவாங்க சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது 1 இன்ச்சு அகலம், 1 அடி கோலுங்க. இது வந்து 1 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு கோலுங்க. இது வந்து 1 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு கோலுங்க. இது 1/2 இன்ச்சு அகலம், 1 அடி கோலுங்க. இதுலேயும் வந்து 6 இன்ச்சு இருக்குது, 3 இன்ச்சஸ் இருக்குது இதே டைப்பில். இது வந்து கருங்காலி ஒரு கோல் ஏன் வீட்டில் வைக்கணும்ட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தங்கள், பல விளக்கங்கள் சொன்னாலும் சில பேருக்கு விஷயங்கள் தெரியல. இது என்னத்துக்கு அப்படின்னா, இது முழுக்க முழுக்க நம்மளுடைய குலதெய்வங்கள் வீட்டில் வந்து உட்கார வைக்கிறதுக்கான ஒரு வழிபாடு தான் இந்த கருங்காலி வைக்கிறது. ஏங்க, இப்போ நீங்கள் சாமி வைக்கிறீங்க, மாலை போடுறீங்க, நிறைய விக்கிரங்கள் வைக்கிறீங்க, அதை விடவா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அதை விட தான் இது. ஏன் அப்படின்னா, நீங்கள் விக்கிரங்கள் வைக்கும்போது கருங்காலியில் வந்து விநாயகரோ இல்லை முருகரோ வைக்கும்போது அந்த கடவுள் வந்து அதில் உட்காருவாங்க, தவிர நம்மளோட குலதெய்வம் வந்து உட்காருமான்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இந்த கோலில் வந்து குலதெய்வம் வந்து உட்காரும், கண்டிப்பாக உட்காரும். இல்லை, சில பல பேருக்கு வந்து குலதெய்வமே என்னன்னு தெரியாதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கோல் எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சு அவங்க மனசார என் குலதெய்வம் தெரியணும்னு சொல்லிட்டு இதை எடுத்துன்னு போய் வச்சானா, கரெக்டாக அன்னிலேருந்து கரெக்டாக 15வது நாளுக்குள்ளே அவங்க கனவு மூலியமாகவோ இல்லை சொந்த பந்தங்கள் மூலியமாகவோ அவங்க குலதெய்வம் என்னன்னு தெரிய வச்சுருவாங்க. இந்த கோல் நான் பல பேருக்கு கொடுத்துருக்கேன், பல பேருக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. கருங்காலி அதாவது சில பேர் வந்து குலதெய்வம் ஃபோட்டோ வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க, அதில் நாகம் இருக்குது, முனீஸ்வரன் வந்து வீட்டில் வைக்கக்கூடாது, சில பேர் ஆண் கடவுள் பெரியாந்த ஒரு வீட்டில் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வந்து கருங்காலி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோட்டோவில் வச்சு வழிபாட்டு என்ன பண்ணுறோமோ அதே வந்து இந்த ஸ்டிக்கில் பண்ணும்போது குலதெய்வம் நம்ம வீட்டில் டெய்லியும் கும்புறதுக்கான வழிமுறைகள் வந்து நம்ம பாரம்பரியமாக சொல்கிறது பலன் கிடைக்கும், கண்டிப்பாக பலன் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம கருங்காலியில் வந்து நிறைய பொருட்கள் பார்த்தோம். இப்போ சில கமெண்ட் மூலியமாக என்ன கேட்கறது உண்டு, கருங்காலியில் உலக்க கிடைக்குமா? கண்டிப்பாக உலக கிடைக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து 1 இன்ச்சு அகலம், 1 அடி கோல் காமிச்சிருக்கலாம். இதுலேயே வந்து 1 இன்ச்சு அகலம், 2 அடி கோல், 1 இன்ச்சு அகலம், 3 அடி கோல் வரைக்கும் என்கிட்ட அவைலபிள் இருக்கும் எப்பவுமே ஸ்டாக்கு. நீங்கள் உலக்க வேணும்னா இது ஒரு 3 இன்ச்சு அகலமாக ஆகும், 3 அடி கோல் வேணும். இது 1 இன்ச்சு அகலன்ற மாதிரி 3 இன்ச்சு அகலம் வேணும், 1 அடி 3 அடி கோல் வேணும். அப்போ பெருசாக வைக்கும் போது உலக்க மாதிரி வரும். உங்களுக்கு வேணும்னா அவைலபிள் பண்ணி தருவோங்க. ஒரு 10 டேஸ் டைமுங்க, அவ்வளோதாங்க. அட்வான்ஸ் பே பண்ணிட்டு 10 டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி கொடுப்போங்க. சரி, இப்போ இந்த கருங்காலி பெரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கோவிலெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா? ஆமாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் வைக்கிற முறை எப்படின்னா, 1 அடிக்குள்ளே மட்டும்தான் நம்ம வீட்டில் வைக்க முடியும், வைக்கணும், வைக்க முடியும்னு இல்லை வைக்கணும். 2 அடிக்கு மேலே எது வச்சாலுமே வந்து அது கோயிலில் வைக்கிறது தான். இந்த சபரிமலைக்கு போகிறவங்க வந்து 2 அடி கோல் வந்து கையில் எடுத்துகிட்டு போவாங்க, 18வது வருஷம் அப்போ வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து 2 அடி கோல் வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களே வந்து தென்னங்கன்று நிறைய எடுத்துகிட்டு போகும்போது வெயிட் எடுத்துகிட்டு போக முடியாதனால இதில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, இந்த சைஸில் எடுத்துகிட்டு போவாங்க. இதில் கருங்காலியில் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப விசேஷம். சார், இதோடைய ப்ரைஸ் ரேஞ்செலாம் எந்த மாதிரி சார்? இது வந்து அதிகபட்சமாக போனீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும் இந்த சைஸ். ஆமாம், ஓகே. கப்பு போட்டு அந்த மாதிரி வேணும்னா 900 ரூபாய்க்குள்ளே தான் வேணுங்க. இதில் எதில் கப்பு போடணுனாலும் நீங்கள் போட்டு கொடுப்பீங்களா? இந்த சைஸை தவிர மிச்சம் எல்லாத்துலேயுமே கப்பு போட்டு தருவோம். இதை தவிர்த்து மீது எதில் வேணால் கப்பு போட்டு கப்பு போட்டால் இந்த மாதிரி இருக்கும். ஆமாம், ஓகே. எல்லாத்துலேயுமே கப்பு போட்டு அவைலபிள் இருக்குங்க. 3 இன்ச்சஸ், 12 இன்ச்சஸ், 6 இன்ச்சஸில் எப்பவுமே அவைலபிள் இருக்கும். இதில் மட்டும் அவைலபிள் இருக்காது, இதையும் நாங்கள் கேட்டுக்கிறோம். கூடிய விரைவில் அதுலேயும் கப்பு வரும். இது என்ன ப்ரைஸ் ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகுது? சின்ன சைஸ் வந்து 250 ரூபாலேருந்து ஆரம்பித்து 250, 500, 800 ரூபாலேருந்து 900. இது வந்து இந்த சைஸ் வந்து 3 இன்ச்சஸ்லேருந்து இருக்குது. 3 இன்ச்சஸ் வந்து 150லேருந்து 12 இன்ச்சஸ் வந்து 700 வரைக்கும் இருக்குது. ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து டெலிவரி மூலமா அனுப்பிடலாம். கண்டிப்பாக. வீடியோ பார்க்குறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவில் வந்துட்டு இருக்கோம்.
உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அவங்களுக்கு தகவல் அவங்க வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு டெலிவரி மூலயமா அனுப்பிடுவாங்க. நீங்கள் நேரில் வந்து பொருள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் சேனல்லேருந்து வரவங்களுக்கு மட்டும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த எல்லா கருங்காலி ப்ராடக்ட்டுமே வந்து இவங்க ஹோல்சேல்லையும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலையும் பண்ணுறாங்க. நீங்கள் சுவாமி சிலைகள்லாம் மொத்தமாக ஒரு மூணு பீஸாக எடுக்கிறேன்னீங்கனாலே அது ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் எந்த ஊரில் தான் டெலிவரி பண்ணிவிடுவாங்க. வீடியோவில் தெரியும் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அவங்களுக்கு வீடியோ தெரியும் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களுக்கு வேண்ட தகவல் அவங்க சொல்லிவிடுவாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் டெலிவரியும் பண்ணிவிடுவாங்க, ஒரு பீஸ் கூட வாங்கிக்க முடியும். இதே கருங்காலி வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். என்னென்னா இது வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த பார்ட்டும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வர இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.